வணக்கம். எப்படி நம்ம உள்ளி வடை, அதாவது வெங்காய வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. பிறகு கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் தேவையான அளவு, கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது, தண்ணி வந்து நம்ம அந்த ஆனியன்லேயே வந்து ஆல்ரெடி நமக்கு தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி வந்து நமக்கு ரொம்ப சேர்க்கணும்னு கிடையாது. அப்படியே தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு நமக்கு வந்து ஒரு பிடி உருண்டை பிடி பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் அந்த வெங்காய மிக்ஸை வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சு நமக்கு எந்த அளவு வேணுமோ, பெருசாக வேணும்னாலும் பெருசாக எடுத்துக்கிடலாம், சின்னதாக எடுக்கணும்னா சின்ன உருண்டையாக எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த உருண்டையை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விடும்போது எப்பயுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட உள்ளி வடை வெங்காய வடை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆனியன் வடை வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள். பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.